சிவா திருச்சிற்றம்பலம், நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தலைப்பு: சித்தர்களின் காயகல்ப யோகம். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்பிற்கு வாழ்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பான ஆன்மநேய உள்ளங்களே, நம்முடைய பெருமை சித்தர்கள்தான் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட சித்தர்கள் எல்லா துறைகளிலும் பல வேறு சித்தர்கள், அவர்கள் கண்ட பேருண்மைகளை எல்லாம் இந்த சமுதாயத்திற்காக சொத்தாக வழங்கி சென்றிருக்கிறார்கள். அப்படி சிதபெருமக்கள் வழங்கிய கோணங்களும் துறைகளும் ஒன்று இரண்டல்ல, பல கோணங்களிலே நமக்காக அவர்கள் பேசியிருக்கின்றார்கள், உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அது மருத்துவ துறையாக இருந்தால் சித்த மருத்துவம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதேபோல சித்த மருத்துவம் எவ்வளவு அலோபதி மருத்துவத்தை விட சிறந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பக்க விளைவுகள் இல்லாத ஒன்று சித்த மருத்துவம் என்று சொல்லக்கூடியது. அதேபோல யோகம் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களையும், அந்த ஆதாரங்களிலே 6வது மையமாகிய ஆகினை, 7வது நிலையாகிய துரியம் என்று சொல்லக்கூடிய உச்சி ஆகிய இடங்களிலே நாம் தியானம் செய்ய முற்படுகிற போது, அங்கே உள்ள பிட்யூட்டரி கிளாண்டு, பினியல் கிளாண்ட் எல்லாம் எவ்வளவு தூரம் மிகச் சிறப்பாக அது செயல்படத் தொடங்கி நமக்கு நன்மை பெறுகிறது என்பதையெல்லாம் யோகம் என்ற துறையின் மூலமாக விளக்கினார்கள். அப்படி மருத்துவம் மட்டுமல்ல, யோகம் மட்டுமல்ல, வானியல் விஷயங்களிலும் ஜோதிடத்திலும் வல்லவர்களாக சித்தபெருமக்கள் இருந்திருக்கிறார்கள். பல்வேறு கோணங்களிலே அவர்கள் சொன்ன விஷயங்களிலே மற்றும் ஒன்று ரசவாதம் என்று சொல்லக்கூடியது. தொட்டது பொன்னாகும் என்று சொல்லுவார்கள், அறிந்திருப்பீர்கள். அத்தகைய பேருண்மையெல்லாம் அவர்கள் அறிந்திருந்தார்கள் சித்தபெருமக்கள். இது உண்மை. என்னுடைய பாட்டியாருடைய வாழ்க்கையில கூட ஒரு மகான் ஒருவர் வந்து எப்படி செப்பு தகட்டை முறையாக வழிபட்டு சில செயல்களை செய்தால் அது தங்கமாக மாறும் என்பதை சொல்லிக் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கு பெயர்தான் ரசவாதம் என்பது. இப்படி அன்பர்களே, ஒரு மனிதன் எல்லா கோணங்களிலும் நாமே சிந்தித்து முயற்சிகளையும் உண்மைகளையும் அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் நமக்காக 11 சித்தர்கள் நீங்கள் அறிவீர்கள். போகர், அகத்தியர் முதலான அனைத்து சித்த பெருமக்களும் எது என்று கேட்டால் இந்த காயகல்பம் என்று சொல்லக்கூடியதாகும். காயம் என்றால் உடம்பு, கல்பம் என்றால் நீண்ட காலம் நிலைத்திருத்தல் என்பது. நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அவசியம்தானே. வாழ்க்கையை நல்ல முறையிலே சாதிக்க முற்படுகிறவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் சமுதாயத்திற்கு கொடையாக வழங்க முற்படுகிற போது அவர்கள் தங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது.
என்று எடுத்துக்கொண்டால் உடலாலும் மனதாலும் மேம்பட்டவராக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் தான் மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது. எனவே மனதை மேம்படுத்த தியானம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அந்த தியான பயிற்சிகளிலே நாம் உள் சென்று அமைய பயப்படுகிறோம். அது தேவையில்லை. முறையான குரு மூலமாக தியான பயிற்சியை எடுக்காத யார் ஒருவராக இருந்தாலும் நீங்கள் ஆலயத்துக்கு செல்வதை காட்டிலும் சிறப்பு மந்திர பயிற்சிகளை பின்பற்றுவது. மந்திர பயிற்சிகளை காட்டிலும் சிறப்பு தியான முறைகளை பின்பற்றுவது. தியான செய்யக்கூடியதுக்கெல்லாம் வேதாதிரி மகர்ஷியை போன்ற பெருமகனார் மனவளக்கலை மன்றங்களாக அறிவு திருக்கோயில்களாக ஆங்காங்கே நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே உடலுக்கு உடற்பயிற்சியும் மனதுக்கு தியான பயிற்சியும் கற்றுத்தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பாகிய சொன்ன பேருண்மையை வேதாதிரி மகரிஷி அவர்கள் எந்த வகையிலே நமக்காக சிறப்பாக எடுத்து வழங்கி இருக்கின்றார்களோ அந்த கோணத்திலே விரிவாக சிந்திக்கப் போகிறோம். அது என்ன என்று அந்த பயிற்சியை இப்பொழுது நாம் வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. அது முறைப்படி வழங்க வேண்டிய ஒன்று என்றாலும் கூட இப்படி ஒன்று இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த உரையை நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பர்களை, நமக்கெல்லாம் நம்முடைய உடலை தெரியும், உடலிலே இருக்கக்கூடிய உயிரை தெரியும். மனம் என்பது தியானத்தின் மூலம் ஒரு முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாம் அறிவோம். அப்படி இந்த உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரை வளமையோடு காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நோய்வாய்ப்படுகிறோம் இல்லையா? எங்கேயாவது ஒரு துன்பம் வந்து அந்த உடல் உறுப்பு முரண்படும் போது அங்கே வலியாக வெளிப்படுகிறது. இந்த வலி என்பது என்ன? வலி என்பது நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உயிரணுக்களுக்கு இடையில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்ற ஒரு சக்தி இருக்கிறது பாருங்க. அதை ஏன் ஜீவகாந்தம் உடலிலே இருக்கக்கூடிய செல்கள் உயிரணுக்கள் இருக்கிறது இல்லையா, தமிழில் உயிரணுக்கள் என்று சொல்லுவார். நம்முடைய உடலிலே வந்து இரத்த அணுக்கள், எலும்பு செல்கள், தோல் செல்கள் என்றெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதை விஞ்ஞான பூர்வமாக நீங்களும் படித்திருப்பீர்கள். அப்படி நம்முடைய உடலிலே தோல் செல்கள், இரத்த செல்கள், நரம்பு செல்கள், எலும்பு செல்கள் என்று செல்களினுடைய ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த செல்களினுடைய கூட்டமைப்பு அந்த செல்களை எல்லாம் ஒரு கட்டிடம் போல இங்க கட்டப்பட்டு வடிவமாக வடிவம் தாங்கி நிற்கிறோம் இல்லையா? இந்த வடிவத்தை மெயின்டைன் பண்ற ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா அதுதான் அன்பர்களே ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடிய. இங்கே காந்தம் என்ற நாம் அறிந்திருப்போம், அதிலிருந்து சிந்திப்போம். காந்தம் என்றால் ஈர்ப்பு விலக்கு விசை கொண்டது இல்லையா? இந்த காந்த துருவங்களை, இரண்டு காந்த கட்டைகளை ஒன்று, அது என்ன பண்ணும்? துருவமாக இருந்தால் ஒன்றை ஒன்று விலக்கும். வட துருவமும் தென் துருவமும் இணைய ஒன்று சேர்க்கப்பட்டால் ஈர்க்கும். இப்போ காந்தத்தினுடைய தன்மை உள்நோக்கி ஈர்ப்பதும் அடுத்த துருவத்தை தள்ளுவதும் இருவேறு வடக்கு தெற்கு என்ற காந்த புலன்கள் என்று காந்த கட்டையை பற்றி படித்திருப்போம். காந்த ஊசியும் அதுபோல தான் செயல்படுகிறது. அப்படி காந்தம் என்று சொன்னாலே அது தள்ளல் கொள்ளல் என்று சொல்லக்கூடியது. இந்த அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த காந்தம் என்று சொல்லக்கூடியது ஈர்ப்பு விலக்கு விசையாக இயங்குகிற ஒரு முறையான இயக்க நியதி அது.
அது இயற்கையினுடைய பேராதார சக்தியினுடைய விளையாட்டு என்று சொன்னால் மிக ஆகாது. அது இல்லை என்றால் இந்த உலக தோற்றம் இல்லை. தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எங்கே வருதுன்னா, வேதாதிரி மகர்ஷி சொல்கிறாங்க, பரமாணுன்னு ஒன்று இருக்குது, அந்த பரமாணுவில் இருக்கக்கூடிய மையக்கருங்கிறது சுழன்று கொண்டு இருக்கிறது. அது சுழன்று கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே அதை பெரிதொரு துகளை தள்ளி நிறுத்துகிறது. அதனுடைய சுழற்சி இல்லையா, ஒரு சுத்து ஒரு பொருள் சுழலுமானால் பெரிதொரு பொருள் அங்கே வந்து கிட்ட வந்து அணுக முடியுமா? அந்த சுழற்சியினுடைய வேகம் தள்ளிவிடுகிறது. அதே போல இந்த பொருளினுடைய அந்த சுழற்சியினுடைய மையப்பகுதியில் ஆற்றல் அதிகம். சுற்றுவட்டம் பெரிபெரி வரும்போது அது பெரிதொரு துகளை தள்ளி நிறுத்துகிறது, அப்ப ஆற்றல் குறைவு. சுற்றுவட்டம் அதிகமாக வெளியில போக போக ஆற்றல் குறைவு. அப்ப அந்த மையத்தை நோக்கிய ஈர்ப்பும் அதனிடையே உள்ளது. அந்த மையத்திலிருந்து சுழற்சியினுடைய மையம், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லான்னா, தீபாவளிக்கு தரச்சக்கரம் விட்டுருப்பீங்க. அந்த தரச்சக்கரம் பெரிதாக ஒன்று நல்ல பெரிய சைஸில் சுழல்வதற்கு பத்த வச்சுருக்கீங்க. அது என்ன பண்ணும், பக்கத்தில் உள்ள வேற ஒரு பொருளை, ஒரு சின்ன தரச்சக்கரமே சுத்த வச்சுருக்கீங்கன்னா அதை தள்ளி விட்டுரும், உண்டா இல்லையா? அப்போ அந்த தள்ளல் கொள்ளல் என்ற இயற்கையின் மாபெரும் ரகசியம்தான் காந்தம் என்பது. முருகப்பெருமானுடைய தத்துவமே காந்த தத்துவம்தான் என்று சிறப்பாக அருணகிரிநாதர் மூலமாக வேதாந்திரி மகரிஷி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அது தனி தலைப்பாக காந்த தத்துவம் என்று நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனலில் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற இந்த காயகல்ப யோகம் என்று சொல்லக்கூடியது, உடலிலே உயிரை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், காலப்போக்கில வளர்ச்சி ஏற்படுகிறது இல்லையா. பிறந்ததுலேருந்து 15 வயதாகுது, 20 வயதாகுது, 25 வயசாகுது, 30 வயசாகுது, 35 வயசாகுது, உடல் வளர்ச்சி. ஆனால் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகிறோமானா இல்லை, 35 வயசுக்கு மேலே தளர்ச்சி அல்லது முதுமை என்று உண்டு என்பது தெரியுமா தெரியாதா? அதை நினைக்காமலே ஆட்டம் போடுறவங்க கதையெல்லாம் அது வேற, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். முதுமைன்னு ஒன்று வரும்னு நமக்கெல்லாம் தெரியும். இந்த முதுமையிலிருந்து நம்மை காத்து கொள்ளவும், பிணி என்று சொல்லக்கூடிய நோயிலிருந்து நம்மை காத்து கொள்ளவும், நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானத்தை வெளிப்படுத்தியது தான் சித்தர்களுடைய காயகல்ப யோகம். இப்போ இது யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? ஜப்பானில் என்னது நடந்தது, ஈரோட்டில் என்னது நடந்தது, அல்லது வடக்க பூனாவில் என்னது நடந்ததுன்னு ஊர்க்கதையெல்லாம் பேசலை. நம்முடைய உடலிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய உடல் என்ற அணு அடுக்கு செம்மையான இயக்கம், அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உயிர் சக்தியினுடைய இயக்கம், அந்த உயிர் சக்தியை நல்ல முறையிலே புரிந்து கொள்ளுவதற்காகத்தான் ஜீவகாந்தம் என்ற பேருண்மையை விளக்கியிருக்கிறார்கள் சித்தபெருமான். இந்த காந்த களத்திற்கு அடிப்படையாக இருப்பது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அப்போ மின்சாரத்தை எல்லாம் அது நம்ம பகுதியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க, அதில் ஃப்ளூயிட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணும், ரசாயனம் மின்சாரத்தை தன்னுள் வாங்கி சேமித்து அப்புறம் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதுபோலத்தான் நம்முடைய உடலில் உயிராற்றலினுடைய நிலைக்களன் ஒரு இடத்துல இருக்குது, அது எது என்று கேட்டால் விந்துநாதம் என்று சொல்லக்கூடியது. அதைத்தான் அருணகிரிநாதர் நாத விந்து கலாதீனமோ நமோ என்று பாடுறாங்க. அப்போ ஏன் அருணகிரிநாதரும் நாதவிந்து என்று பேசுகிறார் என்று சிந்தித்தோமே என்று சொன்னால், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விந்துநாதத்தை பராமரிக்க நமக்கு தெரியாமல் நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மக்கட்செல்வங்களை பெற்றுக்கிட்டா அதுன்னு புரிஞ்சு அந்த ஜீவகாந்த சக்தியை முறையாக
பேணி காக்கின்ற கலைதான் காயகல்ப கலை என்று சொல்லக்கூடிய. காயம் என்றால் உடம்பு, கர்ப்பம் என்றால் நீண்ட காலம் நிலை பெற்றிருத்தல். உடம்பில் உயிரை நல்ல முறையிலே நிலை பெற்ற காயகல்பம் என்பதால். அன்பர்களே, இப்பொழுது சற்று முன்பு பார்த்தோமே உடலிலே பிணி ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உயிரணுக்கள், பாடி செல்ஸ்னு சொல்லக்கூடியது, அந்த இருக்கக்கூடியது அதனுடைய நிலைக்கலனை விந்துநாதத்திலே அமைந்திருக்கிறது. அந்த வித்து சக்தி என்பது ஜீவ வித்து குழம்பு, அதாவது செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடு என்று சொல்லக்கூடியது. இப்போ மன வாழ்க்கைக்கு பின்னர் புதிய மக்கட்பேற்றை கொடுப்பதற்கு அந்த ஜீவ வித்து குழம்பு உதவுகிறது என்பதை அறிவோமா இல்லையா? அப்படி அந்த விந்து சக்தியினுடைய மேம்பாட்டினை அறிந்து கொள்ள ஒரு அருமையான கலையாக வெப்பக்கலையை நம்முடைய சிதபெருமக்கள் கொடுத்திருக்கின்றார். இது மருந்தா என்று கேட்டால் இல்லை, இது ஒரு எளிய பயிற்சி தான். இந்த முறையான பயிற்சி, ரெண்டே ரெண்டு பயிற்சி செய்யணும். காலையில் ஒரு 10 நிமிஷம் கூட போதுமானதாக இருக்கு, அதுவே அதிகம்தான். ஒரு 5 to 10 நிமிஷத்தில் அதே போல் மாலையில் ஒரு 5 நிமிஷம் செய்தால் போதும். இப்போ நிறைய நன்மைகளை பெறலாம் என்று சொல்லப்பட்டது தான் இந்த காய் கேட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்னா, அதுதான் இம்யூனிட்டி அப்படின்னு இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. டாக்டர் கிட்ட போனா உங்களுக்கு இம்யூனிட்டி குறைஞ்சு போச்சு, அதுக்கு பேர் தான் நோய் எதிர்ப்பு சக்தி என்று பெயர். நோய் எதிர்ப்பு ஆற்றல்ன்ற வார்த்தையை வேற எங்கேயும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே, ஞாபகம் இருக்கா? உடம்புல இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. ரத்தம் இருக்குன்னா ரத்தத்தில் என்ன இருக்கு? ஒயிட் பிளட் கார்பசல்ஸ்ன்னு இருக்கு. அந்த ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், வெள்ளை ரத்த அணுக்கள் என்று சொல்லக்கூடியது, வெளியிலிருந்து கிருமிகள் வந்து அட்டாக் ஆச்சுன்னா அதை எதிர்க்கிற போர் வீரர்கள்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்படி நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுபடுமானால் நோயின் தாக்கம் அதிகமாகி மரணத்தை சந்திக்க வேண்டும் என்றார். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ற வார்த்தையை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு ஞாபகப்படுத்திட்டீங்களா? இப்ப கொரோனா பீரியட்ல நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இம்யூனிட்டி என்பது இல்லைன்னா நிலவேம்பு கஷாயம் சாப்பிடுன்னு சொன்னாங்களா இல்லையா உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம்? அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடியதை மேம்படுத்தி கொள்ளுவதற்கான ஒரு முறையான ஒரு கலைதான் காயகல்பம் என்று சொல்லக்கூடிய. அதை செய்யலைன்னா என்ன நடக்கும்னா, உடம்புல இயல்பா இருக்கிற எதிர்பார்த்தல நாம மிகைப்படுத்தி மேம்படுத்தி கொள்ள முடியல, தெரியல, விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த உந்து சக்தி குறையும் போது வெளியிலிருந்து ஒரு உந்து சக்தி கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் நிறைய பேர் நாம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிற விஷயம்தான். உடம்பு சரியில்லையா, உடனே எங்க போ? மருத்துவரிடத்துல போ. மருத்துவரிடத்துல போனா என்ன கொடுப்பாரு? மருந்து கொடுப்பாரு. ஆனா அவையார் என்ன சொல்றாங்க பாருங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, இந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லைப்பா. அப்ப அதுக்குரிய விரதம், அதுக்குரிய காப்பு, அதற்குரிய வாழ்க்கை முறைகளை எல்லாம் பின்பற்றினால் தேவையில்லை என்ற அளவுக்கு நம்ம வாழ முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தவங்க தானே அவையார், நம்ம படிச்சிருக்கோம். இப்ப ஆயுள் நீட்டிப்புக்கு உதவியான காரணிகள் எல்லாம் சித்த மருத்துவத்திலே சொல்ல. அப்படி மருத்துவரிடத்திலே போனா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மருந்து என்பது என்னன்னு கேட்டா, மறு உந்து என்பது. ஒழுங்கா படிக்காத பையனுக்கு
என்ன வைப்போம், டியூஷன் படிக்கிறதுக்கு வெளியில தனியாக ஏற்பாடு பண்ணும். எந்த ஒரு பையனுக்கு கல்விச்சாலையில் ஒழுங்காக கல்வி கற்கிறதுக்கு கெப்பாசிட்டி பத்தலையோ அவனுக்கு தனியாக கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, டியூஷன் வைக்கிறீங்க. யாருக்கு டியூஷன் வேணும், இன்டியூஷன் இல்லாதவங்களுக்கு டியூஷன் வேணும். அந்த உள்ளுணர்வு சரியாக வேலை செய்யாதவர்களுக்கு வெளியிலிருந்து ஒரு உந்து சக்தி, அதுதான் டியூஷன் எப்படி தேவையோ. அதுபோல் நம்மிடத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை புரிந்து அதை வழிநடத்தி கொள்ள தெரியாதவர்களுக்கு வெளியிலிருந்து டாக்டர் கொடுக்கிற மறு உந்து என்று ஒன்று தேவைப்படுகிறது, அதுதான் மருந்து என்று சொல்கிறோம். நிறைய பேர் தலைவலினா உடனே பாம் எடுத்து தலையில் போட்டுக்கோ, பாம்னா தெரியும் உங்களுக்கு, பெயின் பாம் போட்டுக்கோ, முட்டிய வலிக்குதா பெயின் பாம் போட்டுக்கோ, மூக்கடப்பா உடனே அதுக்கு விசுக்கு விசுக்குன்னு நாசிக்கு என்னமோ ஒன்று அடிச்சுக்கோ. இப்படி எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்குற மருந்துகளை அப்ளை பண்ணால் இங்கே நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும் என்பதை அறிந்திருக்கிறோமா, இல்லவே இல்லை. எனக்கு தெரிய ஒன்று, அவர் அன்பர் தனக்கு அந்த அந்த சுவாசிக்கின்ற மூச்சில் சிரமங்கள் இருக்குன்றதுனால அந்த மூக்கில் அடித்து கொள்ளக்கூடிய அந்த மருந்தை ஸ்ப்ரேயை டேபிளில் வச்சுருப்பாரு, டிவிகிட்ட வச்சுருப்பாரு, பெட்ரூமில் வச்சுருப்பாரு, காரில் வச்சுருப்பாரு, போகிற இடமெல்லாம் பேக்கில் வச்சுருப்பார். நான் கேட்டேன், நீங்கள் ஒழுங்காக மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னா இது தேவையே இல்லையே அப்படின்னு. அப்புறம் அவர் என்கிட்ட வந்தார், முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டாரு, செஞ்சார். அதுக்கப்புறம் இப்போ அவர் வீட்டுக்கு போனால் எந்த இடத்துலையும் அந்த மருந்தினுடைய தேவை தேவைப்படவில்லை. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு தாதுக்கள் என்று சொல்லக்கூடிய உணவிலிருந்து ரசமாகிறது இல்லையா, இந்த ரசம் இரத்தத்தோடு கலக்கிறது, உணவிலிருந்து ரசமாகி இரத்தமாகி தசையாகி கொழுப்பாகி எலும்பாகி எலும்புக்குள்ள மஜ்ஜையாகி மூளையாகி விந்துநாதம் என்றாகிறது. பாருங்க, இப்போ அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சக்தி எல்லாம் பொட்டன்ஷியாலிட்டி எல்லாம் என்ன ஆகுது, ரசமாகிறது. ஜூஸ் எடுத்துக்கிட்டு சக்கையை தான் வெளியே தள்ளுது, உங்களுக்கு தெரியும். அப்போ அது எங்கே போகுது, அதில் உள்ள கொழுப்பு பகுதியெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து அது எலும்பாகி எலும்புக்குள்ள போன் மேரோ மஜ்ஜையாகி மூளையாகி விந்துநாதம் என்றாகிறது. அப்போ அதனால்தான் அதனுடைய பொட்டன்ஷியாலிட்டி அதிகமாகிட்டே போகும்போது அந்த விந்துநாதம் என்று சொல்லக்கூடியது, விந்து என்பது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஜீவவித்து குழம்பு, நாதம் என்று சொல்லக்கூடிய அண்டம் என்று முட்டை என்று சொல்லக்கூடியது கருப்பையில் அந்த சினைப்பைகள் மூலமாக உற்பத்தியாகி காத்திருக்கக்கூடிய அண்ட முட்டைகள் என்று சொல்லக்கூடியது பெண்ணிற்கான. இப்போ ஆணும் பெண்ணும் முறையாக இல்வாழ்க்கையில் இணைகிற போது அது ஒரு புதிய உயிரையே தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உங்கள் முன் சொல்ல விரும்புகிறேன் அன்பர்களே. இப்போ இந்த இப்போ நாம் பேசிகிட்டு இருந்தமே என்னன்னு கேட்டால், நம்முடைய வித்து சக்தி இல்லையா, வித்துனா தெரியுமில்ல, விதை. விதைனா மாமரத்துக்கும் விதை உண்டு, நெல்லுக்கு தானியங்களுக்கு இல்லை எல்லாத்துக்குமே வித்து உண்டு. அந்த விதையை முறையாக பயன்படுத்தினா அது என்ன பண்ணுது, கழிச்சா நிறைய நெற்பயிர் விளைகிறது. சரி, அப்போ அதுக்காக எல்லா அறுவடை செய்கிற நெல்லையும் நாம் அடுத்த வருஷம் விளைச்சலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அதில் பக்குவமான நெல் எடுத்து ஒரு பகுதி அடுத்த வருஷம் விளைவுக்கு வச்சுக்கோம்னு வச்சுக்கிறோம். இப்போ இது வந்து அடுத்த ஆண்டு புதிய நெற்பயிரை உற்பத்தி செய்ய வித்தை சேமித்து வைக்கிறோம் இல்லையா. அதே நேரத்தில் அறுவடை செய்த அந்த தானியங்களை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுறது இல்லை, அதை என்ன பண்ணுறோம், எனர்ஜி பர்பஸாக நம்ம சாப்பிட்டு உடம்புக்கு சக்தியாக மாற்றி பயன் கொள்ளுகிறோம். மளிகை கடைக்கு போகிறீங்க, உப்பு புளி மிளகா காரம் அது இது என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி கொண்டாந்து போட்டு சப்ஜாடா வீட்டில் அம்மா வந்து பக்குவமாக சமைச்சு இலையில நல்லா பச்சடியிலிருந்து பருப்பு நெய்யிலிருந்து வடை பாயசம் வரைக்கும் எல்லாத்தையும் பரிமாறினா ஆரோக்கியமாக சாப்பிட்டு தெம்பாக நல்லா இருக்கிறோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய பருப்பு நவதானியங்கள் கோதுமை அரிசி எல்லா விஷயங்களும்
வித்து சக்தி ஆகிய அந்த விதையை உணவாக மாற்றி நாம் எனர்ஜியாக மாற்ற தெரிஞ்சுக்கிட்டமே, ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். உங்களுடைய உடம்புல வித்து சக்தி 16 வயதுக்கு மேல உற்பத்தி ஆச்சே, அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு பேர் 7 தாதுக்கள்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த 7வது தாது என்று சொல்லக்கூடிய விந்துநாத சக்தியை முறையா மன வாழ்க்கைக்கு உங்களை அனுப்புற வரைக்கும் நீங்க சேமித்து வச்சிங்க. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம என்ன பண்றோம், யோகா பண்ணி ஆற்றலாக மாற்ற தெரிஞ்சுக்கிறோம். ஆனா 16 to 25 எல்லாருமே யோகாவுக்கு போறாங்களான்னு போறதில்ல. ரொம்ப பேர் லேட் அட்மிஷன் டு தி கிளாஸ், அதெல்லாம் வேஸ்ட் டிக்கெட்டுங்க. என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் படிக்கிற காலத்துல வேதாந்திரி மகிழ்ச்சிகிட்ட குண்டலினி யோகா எடுத்துக்கிட்டது. என்னுடைய பாட்டியார் எனக்கு தீட்சை கொடுத்தாங்க. அப்படி 16 வயதுக்கு மேல யோகம் செய்கிற போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஜீவ வித்து குழம்பாகிய விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் என்று ஓவரி சொல்றோம் இல்லையா, விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட உண்மை அப்படி ஒன்று இருக்குங்கிறது இவன் யாரும் மறுக்க முடியாது. கிடிக்கு இப்படி போட்ட மாதிரி மாட்டிக்கிட்டீங்க. ஆமாம், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த சக்தியை அதனுடைய 7வது தாது என்ற நிலையிலிருந்து 8வது 9வது தாது என்ற நிலைக்கு பரிமாணம் கொள்ள முடியும் என்பதையாவது தெரிந்தமா? உடம்புல 7 தாதுக்கள் இருக்குங்கிறத இப்ப நீங்க சொல்லிதான் சார் தெரியும்னு எத்தனை பேரும் சொல்றீங்க தெரியும். அதுல 8வது 9வது தாது என்பதுதான் ஓஜஸ் தேஜஸ் என்று சொல்லக்கூடிய நண்பர்களே. அந்த ஓஜஸ் என்ற பயிற்சியைத்தான் இப்பொழுது சித்தர்களுடைய காயகல்ப யோகம் என்பதிலே நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். புரிகிறதா? அப்படி இந்த மருந்து வேண்டியதில்லை, மருந்தென வேண்டாம் வாக்கைக்கு நம்முடைய பருவுடலிலே இருக்கக்கூடிய உயிரணுக்களுக்கு இடையிலே ஜீவகாந்தம் இயங்குகிறது. அந்த ஜீவகாந்த சக்தி நாம் வயது ஆக ஆக வளர்ச்சியும், 35 வயசுக்கு மேலே தளர்ச்சியும், தளர்ச்சிக்கு மேலே முதுமையும், முதுமைக்கு மேலே மரணம், மெட்ரித் டெத் வந்தே ஆகும். யாராவது சொல்லுங்க பார்ப்போம், நான் சாகவே மாட்டேன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நம்ம யாருமே சொல்ல முடியாது நான் சாக மாட்டேன்னு, யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே மரணம் என்ற ஒன்றுக்காக பொறுப்புடையவர்கள் தான், அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்போ மரணத்தை தள்ளி போடலாம், நோய் வராமல் காக்கலாம், முதுமையை தள்ளி போடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று சித்தர்கள் சொன்ன ஒரு பேருண்மையை ஞானவெட்டியான் என்ற நூலிலே திருவள்ளுவர் எழுதியது. ஞானவெட்டியான் என்று திருவள்ளுவர் திருக்குறள் எழுதி ஞானவெட்டியான் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதனிலே இந்த காயகல்ப பயிற்சியை பற்றி வருகிறது பாருங்க. அதே போல திரையில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்னுடன் மாமணி சோதியன் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிருக்குமேன்னு அப்பர் பெருமான் அப்பர் தானே பண்ணாரு. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் தானே, சமயக்குறவர்கள்ல ஒருவர், நால்வர்ல ஒருவர் இல்லையா? அவர் பாடின பாட்டில் என்ன சொல்றாரு, விறகில் தீயினன், விறகில் தீயினன், விறகுக்குள்ள நெருப்பு இருக்கு தெரியுமா தெரியாதா, ஒத்துக்கிறோமா இல்லையா? ஆமா, எரிக்க பயன்படுத்துறோம். தெரியுமா தெரியாதா? பாலில் படினை போல் பாலை பக்குவமா காய்ச்சி புறகுத்தி வெயிட் பண்ணா அது தயிராக மாறி அதுக்கப்புறம் அந்த தயிரை முறையாக கடைகிற போது அந்த தயிரில் இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் திரண்டு வெண்ணெயாக மாற்றம் பெறுகிறது. அப்போ பாலில் வெண்ணெய் இருக்கு, வெண்ணெயை உருக்குனா நெய் வருது. பாலில் நெய் இருக்கா இல்லையா? ஆனால் பார்த்தா தெரியுதா இல்லை? அதைத்தான் இந்த கவியில் சொல்றாரு. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல், பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியன். இறைநிலை நம்முள் அப்படி ஆற்றலாக இருக்கிறது. மாமணி சோதியன் அந்த எம்பெருமானாகிய நடராஜ பெருமான் இங்க நமக்குள்ள வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, இது காயகல்பம். விரைகில் ஜோதியன் பாலில் படினை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியன் உறவு கோல் நட்டு
எந்த கோல்? உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. இந்த பாட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க, பாலை நிறைய கறந்தத காய்ச்சி பொறுகுத்தி மறுநாள் காலையில் பெண்கள் ஏழை மானிய பகல்ல கூட செய்தா வெண்ணெய் திரண்டு வராது. ஏழை மானிய அந்த மத்து கய போட்டு கயிறை இழுத்து முருக வாங்கி கடைய முன்னிற்குமேது அந்த தயிரில் இருந்து வெண்ணெய் திரண்டு வரும். அந்த தயிர் வெண்ணெயாக நெய்யாக நாம் பயன்படுத்த முடியும்ன்றதை தெரிஞ்சிருக்கோம். அது மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய இறையாற்றலை வெளியே கொண்டு வந்தா நாம நல்லா இருக்கலாம்னு சொன்னாங்களே அப்பர் பெருமான், இதுவரைக்கும் இந்த சூட்சுமத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதைத்தானே சித்தபெரு மக்கள் காயகல்பம் எனும் உயர் சஞ்சீவி என்று சொல்லுகின்றார். அப்ப வள்ளுவர் சொல்லியும் நாம் அதை புரிஞ்சுக்கல. அப்பர் பெருமான் மறைபொருளா பாடியும், ஏன் மறைபொருளா சொன்னாங்கன்னா சில விஷயங்களை மறைவாதான் சொல்லணும், மோப்பனா சொல்ல முடியாது. இப்போ வர்ம கலைன்னு ஒன்று இருக்கு, அது எப்படி இந்தியன் படம் பார்த்துருப்பீங்க, அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, தீயவர்களை அழிக்கிறதுக்கு வர்ம கலையை பயன்படுத்துகிறாருன்னு பார்க்குறோம். ஆனால் சூட்சுமங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தா சமயத்தில் அது வேறு மாதிரியும் பயன்படுத்திடுறாங்கன்னு மறைஞ்சுதான் புரிஞ்சுதான் சித்த பெருமக்கள் அதை மறைபொருளாக கொடுத்தார்கள். ஆகையினாலே இந்த காயகல்ப கலை என்று சொல்லக்கூடியது இல்லற ஈடுபாட்டின் மேம்பாட்டிற்கும் உதவக்கூடியது. மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நினைவாற்றலை அதிகரிப்பதற்கும் பயன்படக்கூடியது. பாருங்க, இளம் வயதில் அந்த முறையாக செய்கிறவங்களுக்கு நல்ல மெமரி பவர் கிடைக்கும், புரியுதா? அதை தான் சொன்னாங்க, போகர் என்பதே பழனி தானே, நான் வந்து பழனியில் இருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த பழனியில் என்ன சிறப்பு? போகர் நிறுவிய நவபாஷான சிலை முருகன் சிலை இல்லையா, முருகன் கோயில் மலை மேலே இருக்குது. நான் அங்கே தான் தேவஸ்தானத்தில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனேன். அந்த பழனி மலையில் இருக்கக்கூடிய போகர் சிலையை நிறுவிய போகர் என்பது அவருடைய பெயர் காரணமும் பாருங்கள், போகம் போகத்தின் மிக்கோன் போகத்தில் வெற்றி பெற்றவர். அன்பர்களே, போகம் என்பது துய்ப்பு என்பதை அறிவோம். போகம் என்பது துய்ப்பு. நல்ல சாப்பிட்றீங்கன்னு வைங்க, நல்ல துய்ப்பு மட்டும் நல்லா பண்ணுறோம், வேலை செய்யணும் அதுக்கு தந்தது. நல்லா பார்க்குறோம், ரசிக்கிறோம், நல்லா நுகர்றோம், நல்லா கேட்குறோம், நல்ல உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம். இதிலெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்முடைய எனர்ஜி செலவாகுது. இதிலெல்லாம் என்ன ஆகுது, நம்முடைய ஆற்றல் செலவாகுது. ஆகுதா இல்லையா? தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தால் முடியுதா? கண்ணு சோர்ந்து போகுது. நைட்டு 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, அதுக்கு மேலே தாங்கலை, தூக்கம் வருது, படுத்து தூங்கிடுறோம். அப்போ அது உள்ளுக்குள்ளே அந்த எனர்ஜியை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்குரிய சோர்ஸ் தான் தூக்கம்ங்கிறது. நாம் என்ன சொல்கிறோம், நீ தியானம் பண்ணு, தூக்கத்தை விட ஆழ்நிலைக்கு போ, அப்போ நீ வந்து உனக்கு நல்ல பெருமைகளும் சிறப்பும் கிடைக்குங்கிறது நாம் இங்கே சொல்கிறோம். அதுக்கு தான் யோகம் பண்ணுங்கன்னு சொன்னால், அது யோகமா? அது எனக்கு ரொம்ப தூரம், நான் பண்ண முடியாது, எனக்கு நேரம் இல்லைன்னு நீங்கள் விட்டுட்டு போங்க. சிதர்கள் சொன்ன பேருண்மையை நாம் புரிந்து நடைமுறை கை கொண்டால் வாழ்க்கையில் மேம்படலாம் என்பதுதான் இன்றைய சிந்தனை. நாம் அதுக்கு தயாரா இல்லைன்னா சிதறலை கும்பிட வேண்டாம், அவர்களுடைய பேருண்மைகள் நமக்கு வந்து சேராது. எனவே இந்த வித்து சக்தியினுடைய ஆற்றலை முறையாக புரிந்து பயன்படுத்தி கொண்டவர்களுக்கு அன்பர்களே இல்லற ஈடுபாட்டுக்கு சிறந்தது. அதிலும் மக்கள் பேர் இல்லாதவர்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு முறை சரியில்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை சரியில்லை. ஒரே இடத்துல உட்காந்துருக்கான், கம்ப்யூட்டர் பார்க்குறான், ஒரே இடத்துல உட்காந்துருக்கான், கார் ஓட்டிக்கிட்டு போகிறான், ஒரே இடத்துல உட்காந்துருக்கான், ஆஃபீஸில் 12 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், ஒரே இடத்துல உட்காந்துருக்கான், வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறான். இப்போ உடலுக்கு மூமெண்ட் எங்கே இருக்குது? உடலுக்கு மூமெண்ட் இல்லைன்னா உடல் என்னாகும், வீணாகுமா இல்லையா? அப்போ அந்த இடத்துல தான் இந்த வித்து சக்தி இழந்து போய் இப்போ கருதரிப்பு மையங்கள் அதிகமாகி விட்டதனுடைய காரணமும் சிந்திக்க வேண்டிய ஒன்று. எனவே தான் நண்பர்களே, நம்முடைய வித்தில 35 விதமான பகுதி பொருட்கள் அடங்கி இருக்கிறது என்ப விரும்புகிறேன். நம்முடைய விந்துநாதம் சொல்றோம் இல்லையா, ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவரின்னு சொல்லக்கூடியதுல 35 விதமான பகுதி பொருட்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அவ்வளவு சிறப்புக்குரிய வித்து சக்தி. அதாவது அந்த 35 சொன்னால என்னன்னு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க, குறிச்சுக்கோங்க. 7 விதமான உப்பு சத்துக்கள், 5 விதமான மாவு பொருட்கள், 6 விதமான ரசாயனங்கள், கிராஸ்டோகிளாண்டின் என்ற ஒரு உற்பத்தி பொருள், அப்புறம் 3 விதமான கொழுப்பு சத்துக்கள், 8 விதமான என்சைம்ஸ், 5 விதமான உயிர் புரதங்கள் ஆகிய 35 பகுதி பொருட்கள் நம்முடைய விந்துநாதத்தில் இருக்கிறது என்பதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது. அதனால்தான் அந்த பிராஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாண்டு நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கு. அந்த பிராஸ்டேட் கிளாண்டை முறையாக இயங்க செய்கிற ஒரு பயிற்சிக்கு பெயர் தான் நரம்பூக்கம் என்ற பெயர். இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, காயக்கல்பம் என்பதில் சித்தர்கள் சொன்னதில் நம்முடைய 7வது தாது கடந்து 8வது தேஜஸ் என்ற இணைத்திருக்கிறார்கள் சித்தர்கள். அதே போல இந்த பிராஸ்டேட் என்ற கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை முறையாக அடிக்கக்கூடிய நரம்பூக்கம் என்ற பயிற்சியை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் பரியங்க யோகம் என்ற பெயராலே திருமந்திரமும் பேசியிருக்கிறது. அன்பர்களே, இப்ப சொல்லுங்க, உங்கள எத்தனை பேரு இந்த பரியங்க யோகம் தெரியும், இந்த நரம்புக்கும் தெரியும்? உங்கள எத்தனை பேருக்கு அந்த ஓஜஸ் மூச்சு தெரியும்? ஓஜஸ் மூச்சு போட்டா தேஜஸ் நல்லா இருக்கும். முகக்கலை, பொலிவு, வசீகரம், த அட்ராக்டிவ் பவர். ஒரு பேரை பார்த்தா சொல்லுவாங்க, அவனை பார்த்த கருப்பா இருந்தாலும் கண்களை பாரியா கலையா இருக்கு அப்படிமா. அந்த முக கலைங்கிறது இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட காணவில்லைன்னா, ஏதாவது மரத்துலேருந்தான் கிளைய வெட்டி நடணும் முகக்கலை. ஏன் பொலிவிழந்து போயிருக்கிறார்கள். அப்ப அந்த முக பொலிவு என்பது தான் தேஜஸ் என்று சொல்லக்கூடிய, அதை கொடுக்கக்கூடியதான் ஓஜஸ் என்பது. இந்த ஓஜஸ் என்ற பயிற்சியும் நரம்புக்கம் என்ற பயிற்சியும் இணைந்த ஒரு காயகல்ப கலையை நம்முடைய சித்த பெருமக்கள் சொல்லி சென்றார்கள். நாம தானே முறையாக பயின்று மேம்பட வேண்டும். அப்ப மேம்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல முறையில் அமையும். அப்ப முதுமையிலிருந்து காக்கலாம், நோய் வராது, மரணத்தை தள்ளி போடலாம் என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்களே. இது எத்தனை பேருக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் வேண்டாம் சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாருக்கும் வேண்டுமான ஒரு விஷயம்தான். இதை பரியங்க யோகம் என்று சொல்லப்படுகிறது திருமந்திரத்தில், தெரியுமா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் தேடுறது இல்லை இந்த மாதிரி விஷயங்களை. என்ன மாதிரி ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு 12 மணி வகுப்பு, அது 8 மணி வகுப்பாக இருந்தால் கூட வந்துடுறீங்க, 12 மணி வகுப்பில் உட்காந்துக்கிட்டு கரடியாக கத்தினாலும் இந்த காயகல்பமாக அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஓஜஸ் மூச்சு நரம்புக்கமா அதெல்லாம் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், யோகமா அதெல்லாம் எனக்கு ரொம்ப தூரம் என்று எண்ணுகின்ற உள்ளங்கள் இருந்தால் நாம் முன்னமைவது எப்பொழுது? அதனாலே தான் அன்பர்களே இந்த சிறப்புகளை எல்லாம் அகத்தியர் சொல்லுகிறார் பாருங்கள். உண்ணும் போதும் உயிரெழுத்தை உயர வாங்கு, சாப்பிடும்போது காயகல்பம் பண்றது, உண்ணும் போதும் உயிரெழுத்தை உயர வாங்கு. அது என்னன்னு கேட்டா, கொஞ்சம் வயது ஆனவங்களுக்கு தெரியும், நான் வந்து எங்கள் கிராண்ட்ஃபாதர் வந்து சாப்பிடும்போது அந்த முதல் கவளம் பிசைஞ்ச உடனே அந்த ஒரு உருண்டை, முதல் உருண்டை எடுத்து இப்படி கையில் வச்சு நெற்றிக்கிட்ட கொண்டு போயிட்டு அப்புறம் சாப்பிடுவான். நல்ல கவனிக்கும். இன்னும் சொல்ல போகிறேன், பிராமணாவில் அந்த நீர் விழாவி பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி கும்பிட்டுட்டு சாப்பிடுவான். இது என்னன்னு நினைக்கிறீங்க? காயக்கல்பம் தான், புரியுதா? அதைத்தான் அகத்தியர் பாடலில் சொல்கிறாங்க, உண்ணும் போதும் உயிரெழுத்தை உயர வாங்கு, உறங்கும் போதும் மதுவே ஆகும். அப்போ இந்த காயகல்பம் எப்போ செய்யணும்? சாப்பிடும்போது செய்யணும், காலையில் எழுந்த உடனே செய்யணும், தூங்க போகிறதுக்கு முந்தி செய்யணும். உறங்கும் போதும் மதுவே ஆகும், பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வலம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு, தின்னும் காய் இலை மருந்து மதுவே ஆகும், இவ்வாறு செய்ய வல்லார் மண்ணூழி காலமட்டும் வாழ்வார் பாரு.
இந்த மண் உள்ள வரைக்கும் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க சார். நமக்கு வேணுமா வேணாமா? மண்ணுழி காலப்பட்டும் வாழ்வார் பாரு, மரளி கையில் அகப்படவும் மாட்டார் தாமே. மரளி மரளின்னா ஏமன், ஏமங்கையில் மாட்ட மாட்டாங்களாம், மரணத்தை தள்ளி போடலாம் என்று பேசியிருக்கிறார்கள். இது அகத்தியருடைய பாடலை பாடு. இதே போல சிவவாக்கியரும் இந்த காகல்பத்தை பற்றி சொல்றார். வேணுமா வேணாமா? உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லீரேன் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் என்று பாடியிருக்கார் சிவவாக்கியர் பாடல். இதுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போமா? உரு தரித்த நாடியில் நாம எங்க உரு தரிச்சோம் ஞாபகம் இருக்கா? உரு தரித்த நாடி நம்முடைய முதுகுத்தண்டின் இறுதி பகுதியாகிய மூலாதாரம், அங்க இருக்கக்கூடிய செக்ஷுவல் கிளாண்ட்ஸ் உற்பத்தி ஆயிருக்கா? இந்த நாதம் உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய, நல்லா கவனிச்சு அந்த பயிற்சி நரம்புக்கும் செய்யணும். கருத்தினால் இருத்திய பயிற்சி பண்ணி அந்த மூலாதாரத்தில் இருக்க முதுகுத்தொடர் இறுதி பகுதியில் இருக்கிறத கபாலமேற்ற வல்லீரேல் அந்த எனர்ஜி ஆற்றலை மேலே கொண்டு வர தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதானங்க யோகம், இதானங்க காயகல்பம், இதானங்க சித்தர்கள் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நாம் பிச்சைக்காரர்களாக மருத்துவமனை தோறும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கமே அதுலேருந்து மீட்சிக்கு காரணம் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த காயகல்பத்தை கற்றுக்கிறாங்க, ஆனால் செய்யணும்னு சொன்னால் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் காலையில் ஒரு 10 நிமிஷம் சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் நம்மளால் ஒதுக்க முடியாதா? அப்போ அவ்வளவு சிறப்பான ஒரு காயகல்பம். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார். விருத்தர் வயசானவர், விருத்தரும் பாலராவார் பாருங்க இளமை திரும்புமா. எனவே அப்பர் பெருமானும் இதைத்தான் சொன்னார், அகத்தியரும் இதைத்தான் சொன்னார். இதைத்தான் பெயர் காரணமாகவே போகரும் கொண்டிருந்தார். துய்ப்பின் போதும் ஆற்றல் இழப்பெண்ணே என்பது. துய்ப்பு என்றால் நாம புலன்கள் மூலமாக உலக விஷயங்களை அனுபவிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் துய்ப்புன்னு பேர். அப்படி நாம துய்ப்பு மேற்கொள்ளுகிற போது நம்முடைய ஜீவகாந்தம் செலவாகுதா இல்லையா? பார்த்துட்டே இருக்கோம் கண்ணு சோர்ந்து போகுது, கேட்டுட்டே இருக்கோம் தலைவலி வந்துடுது, தொடர்ந்து அப்போ உண்பதோ மற்ற நுகர்வு கூட வச்சுக்கோங்களேன், அதிகமா நுகர்ச்சி பண்ணா என்ன ஆகும்? மூக்கு செயலிழந்து போகும், உணர்வு அத்து போகும், மறுத்து போகும், கை கால்கள் மறுத்து போகும். அப்ப எல்லாமே ஒரு லெவல் தான். அதைதான் வேதாதிரி மகர்ஷி ரொம்ப அழகா சொன்னாங்க, குறிச்சு கூட வச்சுக்கோ, 5 விஷயத்த ஒழுங்கா காத்துக்கிட்டேன்னு நீ நல்லா இருப்பப்பான்னு. ஒரு 5-5 விஷயத்த ஒழுங்கா பாத்துக்கிட்டேன்னு நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. அது 5 என்ன தெரியுமா? அளவோடு காக்க வேண்டிய ஒரு 5 விஷயங்களை சொல்கிறார் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். மகரிஷி அவர்களுடைய ஜெயந்தி தினம் வருகிறது 14ஆம் தேதி, அதன் சிறப்பாக கூட இந்த கருத்தை எடுத்துவோம். ரொம்ப பெரிய விஷயத்த சிம்பிளாக சொல்கிறாங்க வேதாத்திரி மகரிஷி. என்ன தெரியுமா? 4 ஊனா ஒரு ஏனாவும் ஒழுங்காக பராமரிச்சுக்கோங்க. நாங்கள் 4 ஊனா எதே உணவு புரிகிறது இல்லையா, உறக்கம் தூக்கம் உழைப்பு, உணவு உழைப்பு உறக்கம் அப்புறம் இல்லற ஈடுபாடு உடலுறவு, 4 ஊனம் ஆச்சா? அப்புறம் எண்ணம், எண்ணம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், கட்டுக்கில்லாம ஓடனா மனநோயாளியா தெரிய வேண்டியதுதான். அப்ப இந்த 4 ஊனா ஒரு ஏனா, உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் என்ற 5 இதுலயும் அளவோடு இருந்தா ஆரோக்கியமா இருக்கலாம். நாங்க மகர்ஷி பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய சமயத்தை நம்ம உடம்புல இருக்க ஜீவகாந்த சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அதை கூட அருணகிரிநாதர் பாடுறாரு.
ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, சூரரை வதம்புரிய வந்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் உணர, இந்த கதையெல்லாம் சொல்லி சரி அவர் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஆனா கரெக்டா முக்கியமா கேட்கிறார், ஆறு முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். யார்கிட்ட போய் கேட்கிறாரு? ஆதி யாரா? அவங்க அப்பங்காருகிட்ட போய் கேட்கிறாரு. கந்தன் ஒருத்தனை பெத்து போட்டியப்பா, அந்த கந்தனுக்கு என்ன தத்துவம்னு கேட்கிறார். புரிகிறதா? ஆறு முகம் ஆன பொருள் இயர், ஒவ்வொரு முகமாக சொல்லி தத்துவம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டே வருது. ஆனால் இந்த ஆறு முகம்னு ஒன்று சொன்னீங்களே, அதுக்கு தத்துவம் எனக்கு தெரியல. கந்தன் அதுதான் காந்தம் என்ற கந்தனை, கந்த கடம்பனை, கார்மையில் வாகனனை கந்தன்னு சொல்ல முடியாது, அது காந்தம் என்பதனுடைய மறு, அதுதான் காந்த சக்தி என்று சொல்லக்கூடிய. ஆகையினால் அன்பர்களே, நாம் ஒன்றை ஒன்று ஒன்றே ஒன்றை சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இந்த நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்தம்னு ஒரு பெரிய விஷயம், அருமையான ஒரு உன்னதமான உயர்ந்த சஞ்சீவி, இதை முறையாக பராமரிக்கலைன்னு சொன்னால் நோய் வரும் என்று சொன்னார்கள். அப்போ நோயின்றி வாழலாம், அதை தான் மகிழ் போகம் என்று சொன்னார். துய்ப்பின் போதும் ஆற்றல் இழப்பின்மை, துய்த்தா ஆற்றல் செலவாகுதுன்னு சொன்னா இல்லையா? ஆமாம் தானே, நீங்களும் ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல. ஓவரா பார்த்தா கண்ணு கெட்டு போகுது, அதிகமா கேட்டா தலைவலி வந்துடுது. எல்லா பொருள்களுமே அளவோடு இயங்கினா நல்லா இருக்கு, அளவு மீறி அதை போட்டு வேலை வாங்கினீங்கன்னா அது உங்களை தெரிப்பிக்குது, உண்டா இல்லையா? அப்ப முறை அளவோடு துய்ப்புக்கு பேரு தான் மகிழ்போகம்னு, அளவான துய்ப்புக்கு பேரு மகிழ்போகம். அந்த மகிழ்போகம் என்பது தான் காயகல்ப கலை என்று சொல்லக்கூடிய. சரி, இப்ப இதைத்தான் மருத்துவ அடிப்படையாகவும் கொண்டிருக்கிறது சித்த மருத்துவம். நீங்க சித்த மருத்துவர் இடத்துல போனீங்கன்னா, இப்ப ஆங்கில மருத்துவர் ஸ்டெத்து வச்சு பார்ப்பாங்க, காதில் மாட்டிட்டு ஸ்டெத்தாஸ்கோப்னு ஒன்று வச்சு பார்ப்பாங்க. ஆனால் அதை சித்த மருத்துவத்தில் போனீங்கன்னா நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. இந்த வாத நாடி, பித்த நாடி, சேத்துவ நாடி என்று சொல்லக்கூடிய மூன்று நாடிகளை உணர்ந்து இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது மூன்றில் எது ஒன்று மிகினும் குறையினும் இடர் செய்யும்? வாதம்னா காற்றின் பண்பு, பித்தம்னா வெப்பத்தின் பண்பு, சிலேத்துவம் என்றால் நீரின் பண்பு. நம்ம உடம்புல காற்றின் பண்பு எங்க இருக்கு? நம்ம உடம்புல காற்று எங்க ஓடிக்கிட்டு இருக்கு? மூக்கு வழியா நுரையீரல்ல ஓடிக்கிட்டு இருக்கு, உண்டா இல்லையா? திரு திருன்னு முடிக்கிறீங்க. நம்ம உடம்புல காற்றின் பண்பு, அப்புறம் நீரின் பண்பு. நம்ம உடம்புல நீரின் பண்பு எதுவாக இருக்கிறது? இரத்த ஓட்டம். அது முறையா சீரா இயங்கணும், அதை இயக்குற அந்த முக்கியமான ஹார்ட்டுங்கிற மிஷின் என்ன பண்ணும், இந்த லேப்டாப் ஒழுங்கா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நாளைக்கு எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்கு விட்டுருட்டுமான்னு கேட்டா என்ன ஆகும், போய் சேர்ந்துருவோம் இல்லையா? அப்ப அந்த ரத்த ஓட்டம் முறையா நிகழணும்னா காற்றோட்ட பயிற்சி, மூச்சு பயிற்சி பண்ணணும். யாராவது மூச்சு பயிற்சி பண்றீங்களா? நாங்க இதுல ஓஜஸ் மூச்சுன்னு சொல்லி கொடுக்குறோமே, நீங்க பண்றீங்களா, பண்ணுவீங்களா சொல்லுங்க. பண்ணா நல்லா இருக்கணும்னு சித்தர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, இருக்க முடியும், அதை தான் பேசிக்கிட்டு புரிகிறதா? அப்ப காற்றோட்டம், ரத்த ஓட்டம், மூன்றாவது வெப்ப ஓட்டம். சொல்லுவாங்க காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம். ஒழுங்கா காற்றோட்டம் நிகழும்போது வெப்பம் மெயின்டைன் பண்ணுது. எதுனா இங்க இடதுகலை பிங்கலைன்னு மூக்கில் ரெண்டு துவாரம் வழியாக இடது நாசியில குளிர்ச்சியும் வலது நாசியில வெப்பமும் தருகிறது. வெப்பம் வேணும்னா வலது நாசியில ஓடும் சூரியகலையில, அப்ப உடலுக்கு வெப்பம் மிகும். இதெல்லாம் சித்தர்கள் தெரிந்திருந்தார்கள். இதெல்லாம் இப்ப நமக்கு வேண்டிய விஷயத்த பேசிட்டு இருக்கேன்னா, வேண்டாத விஷயத்த பேசிட்டு இருக்கேன். ஆனா இதை கேட்கறதுக்கு எத்தனை பேர் வரீங்க? பத்து பேர் கூட வரமாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்லை அன்பர்களே, இந்த உரையை நீங்கள் பலருக்கும் ஃபார்வர்ட் பண்ணு, நாங்கள் யூடியூப்ல ஏற்றிடுறோம், பலரும் கேட்கணும். ஏன்னா சித்தர்களுடைய கலை அவ்வளவு உன்னதமான ஒரு பேருமை உள்ளமடங்கியதாக அமைந்திருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகள் நரம்பூக்கம், ஓஜஸ், நரம்பூக்கம், ஓஜஸ். இதை முறையான பயிற்சியாக மனவளக்கலை மன்றங்களிலே, அறிவுத்திருக்கோயில்களிலே கற்றுக் கொடுக்கிறோம். அல்லது என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நேரில் வாருங்கள், பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த காயகல்ப கலை என்று சொல்லக்கூடியது மருந்து இல்லை,
இது ஒரு பயிற்சி. இந்த ரெண்டு பயிற்சியை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதை முறையாக நீங்கள் வீட்டில் போய் செய்கிறதுக்கு காலையில் 10 நிமிஷம் சாயந்தரம் 5 நிமிஷம் போதும். இப்படியே டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது காயகல்பம் பண்ணிட்டு சாப்பிட்லாமுங்க. உண்ணும் போதும் உயிரெழுத்தை உயர வாங்கு, உறங்கும் போதும் அதுவே ஆகும், பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வலம் மேல் நோக்கி அவத்தில் நின்று சொன்னனா இல்லையா? அப்போ இதில் இல்லற மேம்பாட்டுக்கும் காரணம் இருக்கிறது, நினைவாற்றலுக்கும் காரணம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியத்திற்கும் காரணம் இருக்கிறது, மூச்சு நன்மைக்கும் காரணம் இருக்கிறது. நான் மூச்சு தொந்தரவு சைனஸ் டபுள் யூசனோஃபிலியா ஆஸ்மா லொட்டுலோஸ்க்கு ஒன்றுமே உங்கள்கிட்ட வராது. இவ்வளவு அருமருந்தாகிய காயகல்பக்கலையை நீங்கள் கற்க விரும்பினால் இந்த போஸ்டர் போட்டிருக்காங்க இல்லையா, சித்தர்களின் காயகல்ப யோகம். அந்த போஸ்டரில் சோமசுந்தரம்னு போட்டு என்னுடைய செல் நம்பர் போட்டிருக்காங்க, என்னுடைய செல்லுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த பயிற்சியை முறையாக எவ்வாறு நீங்கள் அறிந்து கொள்வது என்பதை நான் வழி நான் காட்டி கொடுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஓப்பன், இதில் இப்படியே நான் சொல்கிறேன் எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு பயிற்சியில் அதில் சில நுட்பங்கள் எல்லாம் அமைந்திருக்கு. இதை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்காமல் ஒருத்தர் போய் தப்பாக பண்ணிட்டா அவங்களுக்கு ஏற்படுற இடையூறுக்கு யார் காரணம்னா தப்பாக சொல்லி கொடுத்த குரு தான் காரணம். இது சில சமயம் நடந்தது. அதனால தான் இந்த மாதிரி நேரடியாக தவிர யாருக்கும் நாம் இதை சொல்லி கொடுக்கறது. ஆகையினாலே சித்தர்களுடைய காயகல்ப யோகம் என்று ஒன்று உண்டு. அதனை அத்துணை மகான்களும் பேசியிருக்கின்றார்கள், பாடியிருக்கின்றார்கள். நம்முடைய இல்லற ஈடுபாட்டிற்கு சிறப்பு தருகிறது, நல்ல மக்கட்பேறு ஏற்படுவதற்கு காரணியாக இருக்கிறது. விந்துநாதத்தில் இருக்கக்கூடிய 35 விதமான பகுதி பொருட்களில் மிக மிக முக்கியமான இந்த பிராஸ்டேட் என்ற சுரப்பியின் மூலமாக நம்முடைய ஆற்றலை மேலே கொண்டு வந்து மூளையினுடைய செல்களிலே பயன்பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. இதுக்கு பேர் தான் ஃபீட்பேக் மெக்கானிசம்னு பேர். ஃபீட்பேக் மெக்கானிசம்னா என்ன? இருக்கிற சக்தியை உணர முடியாத போது இப்போ கரண்ட்டு வரலன்னு வைங்க, கரண்ட் ஆஃப் ஆன உடனே நீங்கள் போய் ஜென்ரேட்டர் போடுறீங்க. ஜென்ரேட்டர் எப்படி போடுறோம்? அதை அந்த நாளில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜாக்கி போட்டு ஒரு 4 சுற்று விடுவான், டட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 
இருக்கிற ஆற்றலை அதை மீண்டும் சுழன்று உணரக்கூடிய ஒரு பேருண்மையை நிகழ்த்தக்கூடிய கலைக்கு பேர் தான் காயகல்ப கலைன்னு பேர். இதைத்தான் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் என்பது அமைந்த காயகல்ப கலையை நீங்கள் முறையாக பயின்று நன்மை பெறலாம். இதை பரியங்க யோகம் என்று திருமந்தரமும் பேசியிருக்கிறது. இவ்வளவு சிறப்புக்குரிய உன்னதமான ஒரு கலையாகிய காயகல்ப கலையை நம்முடைய பதரின் சித்தர்கள் பேசிய நூல்களும் பேசியிருக்கிறது. வள்ளுவரும் பேசியிருக்கிறார், திருமூலம் பேசியிருக்கிறார், போகம் பேசியிருக்கிறார், அப்ப பெருமானும் பாடியிருக்கிறார். தென்கொள்ள வேண்டுமா வேண்டாமா, ஆரோக்கியமா இருக்கணுமா இல்லையா, இருக்கிற வரைக்கும் நோய் இல்லாமல் இருக்கணுமா இல்லையா, வாருங்கள், பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள், சிறப்பு பெறுங்கள், ஆரோக்கியம் பெறுங்கள், ஆற்றலோடு இருங்கள். நம்முடைய ஆற்றல் மேம்படுகிற போது நாம் பலருக்கும் உதவலாம். வாருங்கள், இணைவோம், இந்த வையகம் செழிக்க செய்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 9942777070 9942777070 தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வோம். நாம் வாழ்க்கையில் உயர்வோம், மலர்வோம். சித்த பெருமான்களை வணங்கி நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீங்கள் உடலிலே நல்ல முறையிலே ஜீவகாந்த ஆற்றல் பெற்று சிறந்தோங்கி வளத்தோடு வாழ வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா இன்னைக்கு உங்களோட ஸ்பீச். இந்த காயகல்ப யோகத்தோட சிறப்புகளை வந்து ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது இந்த அகத்தியர், போகர், சிவவாக்கிய சித்தர்,
அப்புறம் அந்த அருணகிரிநாதர் இன்னும் நிறைய பேர் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பத்திலாம் நல்லா எடுத்து சொன்னது ரொம்ப விளக்கமா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த காந்த தத்துவம்ன்றது கந்த தத்துவம், அதை வச்சுதான் அதை உருவாக்கி இருக்காங்கன்னு சொன்னது, இந்த ஓஜஸ் தேஜஸ் பத்தி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப நம்ம நீண்ட நாள் வாழறமோ இல்லையோ, அட்லீஸ்ட் வாழற வரைக்குமாவது நோய் நொடி இல்லாம வாழலாம், அதுக்காகவாவது நீங்க இதை கத்துக்கோங்கன்னு நீங்க உங்க சொல்லும் போது உங்க ஆதங்க சித்தர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோமே, நம்மளே உடம்பு கெடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்பீச். ரொம்ப அருமையா இருந்துச்சு. இவ்வளவு அருமையான உரையை கேக்குறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்ப பார்த்த உள்ள வந்து உங்களை எண்ணியவர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. நீங்க நடராஜன் அண்ட் சாய் சரவணன் என்ன கேட்டீங்களா, எப்படி இருக்கு, ஏன் டவுட் இருந்தா கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க வாங்க. ராஜன் வசந்தா ஹாய் சரவணன், இப்பதான் வந்தாங்க, இப்பதான் வந்தாங்க. முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்த கார்த்திக், சித்ரா இல்லையா, பிரியா, ஸ்ரீ பிரியா எல்லாம் காணவில்லை. அதனால நான் இவ்வளோ நேரம் பேசியும் அது மக்களுக்கு போய் சேரலைங்கிற குறைபாடு தான். அதனால்தான் அன்பே சிவம் குழுவில் மாலை நேரத்தில் 8 மணிக்கு கொஞ்சம் கூட்டம் வர நேரத்தில் பேசினா என்னுடைய உரை பயன்படுத்தி கொண்டதாக இருக்கும் என்பதை அன்போடு அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். இதை அப்படியே போட்டு கேட்க சொல்லுங்க சார். போட்டுருவோம் சார், யூடியூப்ல லிங்க்ல போட்டுருவோம். சாரையும் கொஞ்சம் இந்த கடைசி போர்ஷன் கேட்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப அருமையா. வந்தவங்க ஒன்னும் கேள்வி கேட்கல, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, வாங்க சும்மா பேசிட்டு இருப்போம் வாங்க. என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப்லயும் வரும், நீங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, எல்லாரும் பயனடையட்டும். இப்ப லேட்டா வந்தவங்க முன்பகுதி கேட்காதவங்க அப்புறம் கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு குறை இருக்குன்னு எனக்கு தெரியும், என்னமோ சொல்கிறேன்னு சொன்னார் கடைசியில் நேரில் வாங்கன்னு சொல்லிட்டாரேன்னு, வேறு வழி இல்லை. இதை வந்து ஓரலாக சொல்லி கொடுத்துட்டு அதில் முரண்பாடுகள் வந்தால் குரு தான் பொறுப்பாகணும். அதனால் நீங்கள் நேராக வந்து தான் கற்றுக்கொள்ள வாய்க்கணும். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பங்கு பெற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, வணக்கம். நிறைவு செய்கிறோம்.